ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டேஸ்டியான சிம்பிளான வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்க்காத உப்மா எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். உப்மா செய்கிறதுக்காக 2 கப் ரவை எடுத்திருக்கேன். ரவையை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். இந்த உப்புமாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ மட்டும்தான். இதுக்கு மேலே நம்ம உப்பும் ரவை மட்டும் தான் சேர்க்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ உப்புமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த 3 கப் தண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சி. உப்புமா நல்லா உதிரியாக வர்றதுக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். உப்புமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வறுத்த வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 10 to 15 minutes இந்த உப்புமா ரெடி ஆகிடும். ஏன்னா அதிகமாக வெஜிடபிள்ஸ் எதுவும் கட் பண்ண தேவையில்லை. இப்போ ரவை சேர்த்து நல்லா கிளறி விட்டதும் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 minutes வரைக்கும் சிம்மில் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 minutes ஆகிடுச்சு. லிட் ஓப்பன் பண்ணி இதை கிளறி விடலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். திரும்பவும் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5-6 நிமிஷம் வேக விடலாம். அவ்வளோதாங்க, சாஃப்டான டேஸ்டியான உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இந்த உதிரி உதிரியான உப்புமா வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காருண்யா கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.